रामाञ्जनेयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यं सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनिश्यमच्युतपदाम्बुजैश्वरुक्तं रामो हतस्तधितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतङ्करस्तमहदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारपुरशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीसर्वोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवणिदिनानिन्द्रं तेन्कुरुभूरिन्द्रं मरुविनियमन्पुरुनरिन्द्रुम् அருமனைகள் அந்தாதி செய்தார் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாழாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா தெரிந்தேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவினை என்று சடகோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த விரும்பி திராமானுதமுனிதன் வாய்ந்த மனத்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெற வாழ்த்திகளும் சோரி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிறையும் மெய்யா உயர் நிறையும் தக்க நிறையும் தரையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர் போல் யாழிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராணீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசமிருத்த சதகித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்த காரக்கிரமாத் யாபுர்வன் நிகமாந்தர்ப்பண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடனாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூத்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய திவ்ய வைபவங்கள் எல்லாம் அவதார லீலா வைபவங்கள் எல்லாம் அரியணை உருக்கி உண்கின்றன. அப்பொழுது அந்த எம்பெருமானை நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்வேன், எப்படி அனுபவிப்பேன் என்பதாக ஆழ்வார் அதனுடைய திருவாய்மொழி. இது இங்கே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்பதாக ஸ்ரீ கிருஷ்ணாவதார் வைபவத்தை பேச ஆரம்பித்தவர் தொடர்ந்து மூன்று பாசுரங்களிலே கிருஷ்ணாவதார் வைபவத்தை பேசினார். இப்பொழுது நான்காவது பாசுரமும் ஐந்தாவது பாசுரமும் வேறு விஷயமாக வரப்போகின்றன. ஆறு முதல் அது வேறொரு விஷயம். மொத்தமாக பார்த்தோமானால் இத்திருவாய்மொழி மொத்தமுமே கிருஷ்ணாவதார் விஷயம் என்பதாக சொல்ல முடியாது. ஆனால்தான் பிறந்தவாறுன்னு சொல்லும்போது கிருஷ்ணன் பிறந்ததை மாத்திரம் சொல்லவில்லை, எம்பெருமானுடைய சகல அவதாரங்களையும் ஆழ்வார் மனதில் வைத்துக் கொண்டு பிறந்தவாறும் சாதிக்கிறார். எம்பெருமான் பிறந்த பிரகாரத்தை அவர் என்ன கேட்டா, நிறைந்த நூறு பிற்கு எனது ஆவியை உருக்கி உண்கின்றான், என் ஆவியை உருக்கி உண்கின்றது எம்பெருமானுடைய அவதார வைபவம். எல்லாமே எல்லாவற்றுக்கும் மேலாக பிறந்தான் என்பது என்னுடைய மனசை உருக்குகிறது என்பதாக சொன்னார். இப்பொழுது நான்காவது பாசுரம். கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம் உக்கவாறும் கலந்த அசுரரை
உள்ளங்கலந்து உயிருண்ட உபாயங்களும் வெள்ள நீர் சடையாலும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்றதும் உள்ளமுள் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமே. எம்பெருமானே, நீ ஒரு சமயம் ஒரு கள்ள வேடத்தை போட்டுக்கொண்டாய். அசுரர்களுடைய இடமான திரிபுரத்துக்கு போய் அவர்களுடைய மனசிலே புகுந்து மனோபேதம் செய்து அவர்களுக்கு வேதத்திலே சிறந்தை இல்லாதபடி பண்ணி ஒரு உபாயம் பல ஒரு உபாயம் அல்ல பல உபாயங்கள் பண்ணி அவருடைய பிராணனை அபகரித்தார், அவர்களை கொன்றார். இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, கங்கையை தலையிலே ஏந்தின பரமசிவன் ஆனவன் உன்னோடு வேறு ஆகாதபடி நீ பிரகாசிக்கிறாய், அவனை அப்படி ஆக்கி வைத்தாய். இதெல்லாம் என்னுடைய மனத்திலே உள்ளே குறைந்து உருக்குகின்றன, மனசை உண்ணுகின்றன என்பதாக காண்கிறார். எம்பெருமானுடைய லீலையை பற்றி சொல்லும் போது இரண்டு முக்கியமான லீலை இருக்கிறது. ஒன்றாவது, கண்ட வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாறும், அதாவது புறம்னா திரிபுரம் முப்புறம் என்று சொல்வார்கள். அசுரர்கள் மூன்று அசுரர்கள் திரிபுரம் என்பதாக மூன்று பட்டணத்தை நிர்மாணித்து அதிலே இருந்து கொண்டார்கள். அங்கிருந்து கொண்டே எல்லாரையும் தாக்குகிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் வேற எதுவும் செய்ய வழியே இல்லை. ஏன்னா ஒண்ணு இரும்பு கோட்டை, இரண்டாவது வெள்ளி கோட்டை, மூன்றாவது தங்க கோட்டை, தங்கத்தினாலான கோட்டை, மூன்றுமே யாரும் உள்ளே பிரவேசிக்கவே முடியாது. வேதம் சொல்லக்கூடிய கதை இது. தேவர்கள் அதை ஜெயிக்க முடியவில்லை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கதையை வேதத்தில் சொல்றது. கடைசியில எம்பெருமானுடைய துணையை கொண்டு பரமசிவனானவர் அந்த புறங்களை எரித்தார் அப்படிங்கிற கதையும் வேதம் சொல்லி முடிக்கிறது. எம்பெருமானுக்கு திரிபுரத்தை எரித்தவன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. எம்பெருமானுக்கு இல்ல, பரமசிவனுக்கு திரிபுரத்தை எரித்தவன் என்று பெயர் உண்டு. புராரி என்பதாக பெயர். புறம் ஒரு மூன்றெரித்து அமரர்க்கும் அருவியன்று அறநயனன உலகடித்து அமைத்துள்ளனே என்று ஆழ்வார் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் புறத்தை எரித்தவன் என்பதாக முக்கண்ணனான ருத்ரனை சொல்லியிருக்கிறார். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திரிபுரம் எரிப்பதற்கு சகல உபகாரங்களும் பண்ணினவன் எம்பெருமான் தான். புத்தன் தான் எரித்தார் என்பது வாஸ்தவம். ஆனால் மிக மிக முக்கியமான உபகாரங்கள் எல்லாம் எம்பெருமான் தான் பண்ணியிருக்கிறான். இத்தனை உபகாரம் பண்ணவே கடைசியில பெயர் அவருக்கு போச்சு. என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, முதலிலே ஒரு கள்ள வேடத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த திரிபுரர்களுடைய அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அவர்களுக்கு சில விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினான். அதன் மூலம் அவர்களுடைய மனசை மாற்றினான். அதாவது அவர்கள் வந்து எத்தனையோ தபஸ் எல்லாம் பண்ணி பிரம்மாவுக்கேந்து வரமெல்லாம் வாங்கினவர்கள், வாங்குகிறவர்கள். அதனாலே அந்த தப்போ பலத்தினாலையும் அந்த வரபலத்தினாலேயும் இன்னும் பல பலம் எல்லாம் இருக்க வாழ்க்கு. அதாவது அங்கே ஒரு கிணறு எல்லாம் இருக்குதான், அந்த கிணறு எல்லாம் நிறைய அமிர்தங்கள் எல்லாம் ஒட்டி வச்சிருந்தா அந்த அமிர்தத்தை சாட்டா போறோம். மேல 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 அவர்களுக்கு பலம் கூடுமே தவிர ஆயுஷ் குறையாது, ஆயுஷ் ஏறிண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தார்கள். அப்ப எம்பெருமான் என்ன பண்ணான்னு கேட்டா, முதல்ல அவர்களுடைய மனசை மாத்தணும், மாற்றி அவர்களுக்கு இந்த தபஸ்ல இந்த வைதிக காரியங்கள்ல எதுவுமே சிறந்தே இல்லாதபடி பண்ணணும். அப்படித்தான் அவர்களை நாசம் பண்ண முடியும். ஏன்னா யாகம் பண்ணி அதன் மூலமாக காரியத்தை சாதிக்கிறோம், யாகம் மூலமா காரியத்தை சாதிச்சுவான்.
தபஸ் பண்ணி அதன் மூலமாக காரியத்தை சாதிக்கிறவன் அதன் மூலமாக காரியத்தை சாதிச்சுவான். இப்படியே யாரும் தபஸும் வேண்டே இருந்தா அசுரர்கள் அதை பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்டி அவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? வழி இல்லாமல் திண்டாட வேண்டியதுதான். அதனால அவர்கள் அசுரர்களை வந்து இந்த மாதிரி யாமோ தபஸோ பண்ணாதபடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால அதெல்லாம் பண்ண ஆபத்து அப்படிங்கிறபடியாக. ஆனா இந்த திரிபுரத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களும் இந்த மாதிரி ரொம்ப பிரபாவம் நிறைய உடையவர்களாக இருக்கார்கள். அப்ப அவர்களுக்கு முதல்ல இதுல சிறந்தையெல்லாம் போக போகும்படி பண்ணலாம். அதனால என்ன பண்ணாரு கேட்டா பெருமாள் உள்ளுக்குள்ள போய் அவர்களுடைய அவர்களுக்கு சில உபதேசங்கள் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வேதம் என்ன எதிர்ப்பா அதெல்லாம் இதுக்கு இருக்க வரைக்கும் சோதனமா இருக்கலாம். நீங்க எதுக்கு யாகங்கள் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி மாதிரி பண்ற யாகத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுன்னு கதவு. அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் பண்ற போது அசுரருடைய யாகத்துல எப்படி எப்படி ஒன்று பார்த்து அவர்களுக்கு சில குறைவு ஒரு படி பண்ணி தேவர்களுடைய யாகத்துல குறைவு இல்லாதபடி பண்ணி தேவர்களை ஜெயிக்க வைக்கிற கதையெல்லாம் உண்டு. அது மாதிரி பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த திரிபுர அசுரர்களுக்கு தவிர அவர்களுடைய பட்டணத்துக்குள்ளே போய் அவர்களுக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணார். அவர்களுக்கு சமரசமாய் கலந்து இன்னும் ஒன்று சொன்னாங்கன்னா, பெருமாள் உள்ளுக்குள்ள அப்படி போல பெருமாள் அவர்களுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி உபதேசம் பண்ணார் என்றும் சொல்வதுண்டு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, உதாரணமா இப்போ புத்த மதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்பெருமானே வந்து புத்த அவதாரம் பண்ணி புத்த மதத்தை உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ மோகன அவதாரம் அப்படின்ற பேர் இருக்குதெல்லாம் என்ன இவர் சொல்றது பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். புத்தர் சொல்ற உபதேசங்கள்லாம் லோகத்துக்கு ஏத்த மாதிரி அஹிம்சா பரமோ தர்மா, அஹிம்சை தான் முக்கியமான தர்மம் அப்படின்னு உபதேசம். இது நம்ம சாஸ்திரமும் அஹிம்சை தான் பரமமான தர்மம் தான் வேதமும் சொல்றது. வேதத்திலேயே அஹிம்சை பரமதர்மம் இல்லைன்னு சொல்லல, அஹிம்சா பரமதர்மம் தான் சொல்றது. ஆனால் வேதத்துல யாகம்னு ஒண்ணும் இருக்கு, அந்த யாகத்துல பசு ஹிம்சை இருக்குன்னு சொல்லி இதற்கு எதிர்க்காக பிரச்சாரம் பண்ணி நாங்கள் தான் அஹிம்சை செய்திருக்கோம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ பெருமானே தான் யுத்த வேஷம் போன்று யுத்த அவதாரம் பண்ணி அவர்களை மயக்குவதற்காக அந்த மாதிரி திரிபுரத்துல போய் அவர்களை மயக்கி அதுக்காக பெருமாள் கள்ள வேகத்தை கூட எடுத்தார். கள்ள வேகத்தை கொண்டு போய், கள்ள வேடம்னா புத்த ரூபம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எல்லாருடைய மனசையும் அபகரிக்கிறார். விஸ்வசினியவாம்படி சித்தாகர்ஷகமான புத்த ரூபத்தை கொண்டு போய் அப்படின்னார். கள்ள வேடம்னா கண்டாருடைய நெஞ்சை அபகரிக்கும்படியான அழகிய வேஷத்தை கொண்டு திரிபுரத்திலே புக்கபடியும் அப்படின்னு பின்னர் வைக்கான். கள்ள வேஷங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு என்ன கேட்டா, வேஷம் போடுறதுக்கானே தவிர அங்க போய் செய்ய போற காரியமும் அவர்களை ஏமாத்துறதுதான். அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் போலே சொல்லி அவர்களை ஏமாற்றுவது அப்படிங்கிற ரீதியிலே கள்ள வேஷம் என்று சொல்லுவார்கள். ஆனா இங்கே நம்ம வியாக்கியான கள்ள வேஷம் அப்படின்னா எல்லாருடைய மனத்தையும் அபகரிக்கிற அப்படின்னு, கள்ளன் தான் அபகரிக்கிறவன் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால அது பெருமாளை அவதாரம் பண்ணி போனதை பார்த்த உடனேயே இன்னும் இவர்களை எழுதி கொடுத்துருவார்களாம், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன் அப்படின்னு. அந்த அளவு அவர்களை மனம் கவர்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் சாதிச்சிருக்க, எல்லாருடைய மனசையும் அபகரிக்கிற வேகத்தை அப்படின்னு ஒண்ணு, விஸ்வசனீயமாம்படி சித்தாகர்ஷகமான புத்தி ரூபத்தையும் தாக்குதலை சாதிக்கிறது. இப்ப கள்ளம்னா அப்ப ஏமாத்திரம் அர்த்தம் இல்லையான்னா, இப்படி அவர்களுக்கே விசுவாசம் வரும்படியாக ஒரு ரூபத்தை இருக்கு. இவரை பார்த்தாலே இவர் அப்படின்னா செய்ய மாட்டா, ரொம்ப நல்லா நமக்கு வேண்டியவர் அப்படிங்கிறாராம். தேவாசுரி தேசத்துல ஒரு சமயம் அமிர்தம் வரும்போது, அமிர்த மகனம் பண்ணும்போது அமிர்தம் வந்தது. தேவர்கள் அந்த அமிர்தத்தை, அமிர்தம் வந்த உடனே தேவர்கள் அந்த அமிர்தத்தை எடுத்துனான். அந்த சமயத்தை அசுரர் வந்து தட்டி பிடிச்சு போயிட்டான். மொத்த அமிர்தத்தையுமே தேவர்கள் திகழ்த்தி நிக்கிற என்ன பண்றது தெரியாம. அப்ப பெருமாள் ஒரு மோகன அவதாரம் இருக்கார், ஒரு நாச்சியார் திருக்கோளம் போறாரு, அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கார். அந்த பெண்ணை பார்த்து மோகித்து அசுரர்கள்லாம் என்ன பண்ணார்களா, அந்த அமிர்தத்தை அவரே கொடுத்தார்.
ரொம்ப அழகா இருக்காய், ஆனா அவர்கள் கொடுத்து நீங்களே எங்களுக்கு கொடு, நீயே எங்களுக்கு கொடு, உன் கையால் காட்டா அமிர்தம் அமிர்தம் அமிர்தமா இருக்கும், இல்லாட்டா அமிர்தம் விஷமாயிடும் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் அமிர்தத்தை கொடுத்துட்டார். அசுரர்கள்லாம் அப்புறம் அமிர்தத்தை நினைக்கவே இல்லை, அவளையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அவ கையால போடுவாளா அப்படின்னு பார்த்துருக்கான். அன்பரும் மோகம் இதான் கள்ள வேடம் அப்படின்னா, அவளும் விசுவசனியமாம்படி அவர்கள ரொம்ப ரகசியமா இருக்கிறவர்கள்லாம் கூட எத்தனையோ பிளான் பண்ணி அமிர்தத்தை கொண்டு வந்து தட்டி பறிச்சுட்டார், ஆனா இதுல போய் மோகித்து விழுந்துட்டார். அந்த மாதிரியாக எம்பெருமான் புத்தா அவதாரம் எடுத்த போது அச்சயமான ஒரு ரூபம் ஒரு இந்து ரூபம் எது ரொம்ப அழகாக இன்னைக்கு போட்டோ எல்லாம் எப்படி போட்டுருக்கான், சில பேர் ட்ரெஸ் எல்லாமே போட்டுருக்கான், புத்த மதத்துக்கு இப்படி பிரசாரம் போ இருக்கு இல்லையா, ஏன்னா அவர் சொன்ன தர்மங்கள்லாம் அப்படி அதெல்லாம் வைதிக தர்மம் மாதிரியே இருக்கும், வைதிகத்துல வேதத்துல என்ன தர்மம் சொன்னாலும் அந்த தர்மத்துக்கு நேர் எதிர் தர்மம் அவர் சொன்னாருங்கிறது இல்லை, இந்த வைதிக தர்மத்தையே வைதிகமா இல்லாம சொன்னார் அப்படிங்கிறது தான். வைதிக தர்மம் அஹிம்சா அப்படிங்கிறது வைதிக தர்மம், அஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஹிம்சை பண்ணா பாபம் சொல்லியிருக்கு, பரஹிம்சை பண்ணால் நரகம் உண்டு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை, இது வைதிக தர்மம் தான். இந்த வைதிக தர்மத்தையே அவைதிகமா சொல்றா அப்படின்னா எப்படி கேட்டா, இந்த இது வைதிக தர்மமா இருந்தா கூட யாகம் இருக்கோ, யாகம் பண்ணும்போது யாகத்துல சின்னதாக ஒரு பிராணி வதம் அப்படிங்கிறது உண்டு, அது வைதிக சிறந்தையோடு கூட எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்றோம் என்கிற ரீதியிலே பண்ணக்கூடியது, அது பகவானுக்கு சமர்ப்பணமாக செய்யக்கூடியது. அது வரைக்கும் வைதிகர்கள்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னா, தஸ்மாத்தியே வதா அவதா அப்படின்னு இது வதத்திலேயே சேர்த்து இல்லை, ஏன்னா எம்பெருமானுக்கு ஆகிறது, அது மட்டுமல்லாமல் அந்த பிராணி வந்து சொர்க்கத்துக்கு போகும் என்பதாக, நான் யாகம் பண்ணுவது எதற்காக அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவதற்காக, அந்த மாதிரி அந்த பிராணியும் சொர்க்கத்துக்கு போகும் என்பதாக சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்கான். அதை பிடிச்சிருந்தா அதை பிடிச்சிருந்த எது கிடையாது, இது ஹிம்சை இருக்கு அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு. அதனால வைதிகத்திலே சொல்லப்பட்ட அஹிம்சை சொல்லி அந்த அஹிம்சையே சொல்லியிருந்தது, ஆனா அது அவைதிகமா சேரு அப்படின்னு. இதுதான் புத்தமரம், அவர்கள் சொல்ற தர்மங்கள் எல்லாமே வேதத்திலே சொன்ன தர்மங்கள் தான், ஆனா வேதத்துல வைதிகமாக சொன்னதெல்லாம் அவைதிகமாக ஆக்கிவிடுவார், எம்பெருமானுக்கு உரியது எல்லாம் அது தெரிஞ்ச பிரச்சனையே கிடையாது. சுவாமி தேசிகன் வந்து கீதா பாஷ்யம் வியாக்கியான தாத்பரிய சந்திரிகை அப்படி செய்யும் போது எம்பெருமானுக்கு திருவாராதனமாக அவனுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன்னு நினைச்சுண்டு யாகம் பண்ணி சமர்ப்பிச்சாதான் அது சுத்தம், அது இல்லாமல் நான் என்னுடைய சொர்க்க முதலான பலன்களுக்காகவோ இல்ல லௌகிக பலன்களுக்காகவோ யாகம் பண்றேன்னு சொன்னா அப்ப அது தோஷம் தான் சாய்க்க. அந்த ரீதியில அது வைதிகமான தர்மமாக எம்பெருமான் வைதிகம் சொன்னாலே பகவத் ஆராதன ரூபம், அந்த ரூபத்தை மட்டும் மாத்தி வச்சிருக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களை ஏமாற்றும்படியான ஒரு புத்த ரூபத்தை எடுத்து ஏன் இவாள் அப்படி மாத்தறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதான் எம்பெருமானுடைய சந்தர்ப்பம், சிபாமி அஜஸ்திரம் அசுபா ஆசிரீஸ்வேக யோனிஷு, எம்பெருமானுடைய ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டா, யார் வந்து எம்பெருமானுக்கு எதிரியாக விரோதமாக இருக்காளோ அவளை இன்னும் பாதாளத்தை தள்ளிடுவோம், யார் எம்பெருமானுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்காளோ அவளை இன்னும் மேல கொண்டு வருவோம், அதிமாத்திர ஆணுக்குள்ளிய பிரவிற்த்தாக அதிமாத்திர பிராப்திக்குள்ளிய பிரவிற்த்தாகனு சீபாஷ்யத்தில் சாதிக்கிறார். அதாவது எனக்கு பெருமானை பத்தி தெரியாது, எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு போறவங்க இருக்கும் உதாசீனமாக, அப்படி இல்லாமல் ராவண இரண்டகி சீபூர் சிசுபாடம் முதலாக போல அதிமாத்திரம் பிராப்திக்குள்ளியமாக எம்பெருமானுக்கு எதிராக பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பிள்ளை யார் இருக்காரோ அவளை அவ பிரச்சாரத்துக்கு ஏத்த மாதிரியே இன்னும் சில பிரச்சாரத்தை பண்ணி இந்த மதத்தை எல்லாம் காமிச்சு அவளுக்கு இன்னும் என்னென்னுமே அவளுக்கு வந்து சீதை குண்டத்துக்கு இப்ப சுத்தி பிரசித்தியே கிடையாது, இன்னும் 10,000 பெண் வச்சா கூட பிரசித்தி வராது அப்படிங்கிற மாதிரி அவளை பண்ணிடுறான். யார் அதிமாத்திரம் ஆணுகூல்யத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, எந்திரமானா ஒண்ணும் தெரியாது, ஆனா ஆணுகூல்யத்தில் மாத்திரம் இருக்கான்னு சொல்லுவோம். அப்ப அவனை மெதுவா அடுத்த ஜென்மத்துல ஒரு பாகவத குலத்துல கிரட்டு வச்சு சரணாகி பண்ண வச்சு மோட்சம் கொடுத்துருவான் சுலபமா.
அது எம்பெருமானுடைய சங்கல்பம். இது விசேஷ அதிகாரிகள் விஷயம் சாதிக்கிறார், எல்லாருக்கும் கிடையாது. என்ன அபவானுக்கு கர்மாதீனமா பணம் வரப்போகுது, ஆனா ரெண்டு பேர் விசேஷ அதிகாரிகள். ஒருத்தர் அதிமாத்திரம், அதிமாத்திரம்னா ரொம்ப அதிகமா இருக்கும், எல்லையை கடந்த அளவிலே அனுபவித்திருப்பவர்கள். இன்னொருத்தர் எல்லையை கடந்த அளவிலே திருப்பி கொடுத்திருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கவாதான் தேவர்களையும் ஊச்சுறையும் ஆரம்பிக்கிற அசுரர்கள் முதலானவர்கள். அதனால அஹிம்சா பரமோ தர்மஹா என்று கொண்டு அவருக்குட்பட்ட சத்ருதந்துக்கள் நோவு படுகிறது என்று பயம் தோற்ற மிருது பத நியாசமாக நடந்து போய் அசுரனுடைய திரிபுரத்தை உட்கவாரும் அசுரரை உள்ளங்கலந்து அசுரரை அந்த பிரவேசித்து கள்ள வேடத்தை கொண்டு போய் செய்கிறார். கள்ள வேடம் அப்படிங்கிறது அர்த்தம் சொன்னோம், கொண்டுனா ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது புத்த ரூபத்தை எந்திரமான் ஏற்றுக்கொண்டுனா அவதாரம் அப்படின்னு தாற்பயம், புத்த ரூபமாக ஒரு அவதாரத்தை தண்ணி போய் அப்படின்னு போட்டிருக்காரு. போய் நாங்கள் போனாரு இல்லையோ, போகும்போதே ரொம்ப ஜாகிரதையா போனாரா, ஏன் அப்படின்னு கேட்டா காலில் ஏதாவது வந்துருக்கா அப்புறம் அஹிம்சையா போய் ஹிம்சையா இருக்கிறா என்ன அப்படின்னு பயமா இருக்கு, அதனால காலால் கூட நடக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறா. ஜெயின மதத்துலாம் அப்படிதான் இருக்கு, காலால் நடந்தா கூட அந்த சுற்று ஜந்துக்கள்லாம் போயிடுமே அப்படின்னு பயம், வாயால் ஊதினா கூட சுற்று ஜந்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உண்மையில இதெல்லாம் ஒரு பாபத்துல சேர்த்துக்கிறேன், பெரிய அளவுல பாபத்துல சேர்த்துக்கிறேன். ஏதோ நம்ம ஆகாரத்துல இந்த மாதிரி சில சுற்று ஜந்துக்கள் எல்லாம் ஒரு ரெண்டு போடுதுன்னா அதுக்கு பரிகாரமாக வைத்தியவாதி எல்லாம் பண்றது. மற்றபடி இது இருந்தால் இருந்தா ஊதினா பார்ப்போம், நின்றா பார்ப்போம், நடந்தா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம், அது இயற்கைக்கு விருத்தமானது. ஆனா என்ன பண்ணா அஹிம்சா பரமோதர்மா நீங்க சொன்னதை எடுத்துட்டு அதையே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்றான். ஆனா அவளை மயக்குவதற்கு அஹிம்சா என்ன பண்ணாரா அப்படின்னு கேட்டானா, சுத்த நண்பர்கள் நோவு முடிகிறது என்று பயம் தோற்ற அப்படியே அந்த பயம் வெளியில எல்லாத்துக்கும் தெரியும் முடியாக அப்படி இப்படி நடந்து போனா, ஆஹா இவரளோ பரம அஹிம்சா பரம் அஹிம்சையை கடைபிடிப்பவர், அப்ப நீங்க தர்மத்தை சொல்லுவோம் அப்படின்னா இந்த யாகம் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சரியிருக்கான். யாகம் பண்ணாதானுமே உழைக்க முடியும், யாரும் இல்லைங்கிற இப்ப யாகத்தினாலே வரக்கூடிய சக்தி கிடையாது, தபஸ்னாலே வரக்கூடிய சக்தி கிடையாது. மொட்டை எத்தனை பேரும் உட்காருவோம் அப்படின்ட்டு மொட்டை எத்தனை உட்காந்து அவ்வளோ. அதனால கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாறு, புறம்னா திரிபுரம், திரிபுரத்துக்குள்ள போனார். அசுரரை உள்ளம் கலந்து, அந்த அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை உள்ளம் கலந்துன்னா அந்த சித்திகளுக்கு அர்த்தம் பண்ணுறேன். வெறும் சொல்றது மாத்திரம் இல்லாம உள்ளுக்குள்ளவே அவளுக்கு புரிய வேணும் இல்லையா. அதனால உயிரிழந்த உபாயங்களும் அசுரர்களோடு சமரசமாய் கலந்து தாக்கம் சொல்ற அவளோட கூட இருந்து அவளோட அவளுக்கு வந்து வேண்டியவர் மாதிரி இருந்து கடைசியில என்னன்னு கேட்டார்னா, அவர்களுக்கு வைதிக சந்தை போகும்படி பண்ணி பிராணனை உண்ட உபாயங்களும் பிராண சம்ஹாரம் பண்ண உபாயங்கள் என்றுதான். அதையெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறார், இல்லை எந்த மாதிரி கையாளுறாரு இவர் செந்திருவான் அப்படிங்கிறத பார்த்தாலே வேடிக்கையாரு. என்ன வரலி நோய்க்கணும் அந்த மோகனா அவதாரங்கள் கோயில், அதுல சிவர் பாகவதத்தில் அழகாவரும் இந்த அசுரர்கள்லாம் வந்து அமிர்த கலசத்தை தட்டின் போயிட்டார். தேவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம திகச்சின்னு இருக்கா. அப்போ பெருமான் என்ன சர்வோபாய விதி ஈஸ்வரகா வரும், சர்வ உபாயமும் தெரிஞ்சு பெருமாள் யாரை எப்படி பண்ணும் தெரியும். இப்ப மறுபடியும் ஒரு யுத்தம் ஒண்ணு பண்ணி அசுரர்களை கொண்டு தேவர்கள் கொடுத்தானா, அவன் கையில அமிர்தம் இருக்கும் இல்லையா, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா அமிர்தத்தை காட்டிருவான், பார்த்தா யுத்தத்துல சம்பாரங்கள்லாம் வராது. இங்கே கொட்டிட்டு வேணும், கடைசியில் தேவர்களுக்கும் இருக்காது அசுரர்களுக்கும் இருக்காது. இவ்வளவு பாடுபட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணும் என்று அவர்களுக்கு ஆறு அமுது ஊட்டி அப்படிங்கிற குழந்தைக்கு அமுது ஊட்டுற மாதிரி தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டி இருக்காரு. அன்னைக்கு அவர் சர்வோபாயம் விட்டு சமஸ்த உபாயமும் தெரிஞ்சபடினால பெருமாள் என்ன பண்ணாருங்க, இப்படியாவது கவரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அசுரர்களை மனம் கவர்றதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரூபத்தை வந்துச்சுங்க. அதான் மோகன ரூபத்து, இல்லைன்னா வேற ஏதாவது ரூபத்து போய் சொன்னாங்க அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். இதெல்லாம் இவ்வளவு கிட்ட செல்லாது. அதான் தசாமரட்ச குணாய கல்பது நதான மர்த்தோபதே சுவித்தியமே ராமாயணம் சாமதான வேதங்கள்லாம் இன்னும் வராது. பராக்கிரமஸ்தேவ மமேகரோச்சதேன்னு அந்த மாதிரியாக இவர்களுக்கு என்ன உபாயம் பண்ணுங்கிறது தெரியும். அந்த சமயத்துல அந்த அமிர்தத்தை வரவேற்கிறதுக்காக பல விதமான உபாயங்களும் பண்ண எம்பெருமான் முதல்ல முதல்ல அந்த மலையை கொண்டு வந்து போட்டது, அதுக்காக கமட்டமா இருந்தது, அதாவது ஆமையா இருந்தது, அதுக்கப்புறம் மேலையும் இருந்தது, அதுக்கப்புறம் தேவர்கள் பக்கம் அசுரர்கள் பக்கம்
இப்படி எட்டு ரூபத்துக்கு பெருமான் எடுத்தான்னு சொல்றது அந்த சமயத்துல. அந்த மாதிரி பல விதமா இருந்த எம்பெருமான் எடுத்த எட்டாவது ரூபம் தான் இது. ஏழு ரூபம் எடுத்து பழையதான் அவருடைய காரியத்தை நடத்தி கொடுத்திருக்கும் போது சர்வ உபாயம் இருக்கு. ஏன்னா எப்போ ஆமையா போனோம்னோ எப்போ தெய்வமா இருக்கணும்னோ அசுர நினைப்பிலேயே கலந்து வேற இருந்து அமிர்தம் தான் வந்திருக்கார். மலையாவே வேற நிற்கிறார். ஏன்னா அப்பதான் கடைய முடியும். மலையை போய் கடையில முடியுமா? இதெல்லாம் ஒரு கதைன்னு பார்த்தா நிறைய பேர் வேடிக்கை இருக்கு. மலையை கடைஞ்சால் அப்புறம் வாசுகியை வந்து சர்ப்பத்தை வந்து கயிறாக்கினார் மலையை கடந்தா இதெல்லாம் கதையா செய்ய அப்படி நம்ப முடியுது அப்படின்னா இது மொத்தமுமே பகவான் தான். மலை ரூபத்தினாலும் பகவான் தான் இருக்கான், இந்த வாசுகி ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கான், கரையிறனும் பகவான் தான், எல்லாமே பகவான் தான் இல்லை. அப்படிதான் புராணங்கள்லாம் சொல்றது. எல்லாத்தையும் இதெல்லாம் உண்மையிலே நடக்காது, நம்ப முடியாது இல்லை. ஆனா பகவான் இருக்கு அப்படின்னா மொத்தமும் நடந்துருக்கு. அவர் சர்வ உபாயம் இருக்கு, எல்லா உபாயமும் தெரிஞ்சு எல்லாம் நடத்தின் இருக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அசுரர்களுக்கு ரொம்ப சுலபமான வழி அவ கொண்டு வந்து கலசத்தோடு அப்படியே அவர் பேரும் கொடுத்துட்டான். அந்த மோகனாவதாரத்தின் திருவாழ்க்கையில குடித்துட்டு நீ போடுன்னுட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போடாமல் தேவர்களுக்கு மாத்திரம் பரிகாரம் பண்ணார் அப்படின்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. அதான் சர்வோபாயம் இருக்கு அப்படிங்கிற வீட்டில இங்கேயும் அசுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் மயக்கும்படியான ரூபம் மயக்கும்படியான உபதேசம் இதையெல்லாம் பண்ணி ரிஷபாவதாரன் ஒரு அவதாரம். அவர் என்ன பண்ணா அவரு இந்த மாதிரி நிறைய காட்டுது. அவர் ரிஷபர் அவர்களை மயக்குவதற்காக ரிஷபதேவர் அப்படிங்கிற பாகவதத்தை ஒரு அவர் வஸ்திரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி காட்டுறது தெரிஞ்சுட்டு எதுவும் பண்ண வேண்டாம், வஸ்திரம் இல்லாமல் இருந்தா போதும், அதுவே பெரிய தர்மம். அதுக்கப்புறம் வந்து வைராக்கியத்தை உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ரிஷபதேவ அவதாரத்துல ரெண்டு உண்டு, ஒன்றும் நல்ல உபதேசங்கள் எல்லாம் இருக்கும், இன்னொரு பக்கமா தான் விபரீத ஆதாரம். இதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சரி நாமளும் அப்படியா வஸ்திரம் இல்லாமல் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதான் ஜெயின மதம். ஜெயின மதத்துல ரிஷபாவதாரத்துல முதல் வாழ் முதல் அவ தீர்த்தகரான் பேர். முதல் தீர்த்தகர் இவர் தான் தீர்த்தங்கர, இவர்தான் முதல் தீர்த்தர். அதுக்கப்புறம் அந்த ஜெயினர் இருக்கார் இல்லையா மகாவீரன் பேர், அவர் 23 21 அவர் அதுக்கு அத்தனை பேர் வச்சுக்கப்புறம் வச்சே வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். அப்போ அவர்களுக்காக என்னவா என்ன பண்ண டிஎஸ்டி தான் பரம தர்மம், அப்படி வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது தான் திகம்பராதா, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது தான் பரம தர்மம் அப்படின்னு நினைச்சிருந்து அது அப்படியே அப்படியே லோகத்துல பிரச்சாரம் எல்லாம் பண்ணி நீக்கும் வந்து அந்த தர்மத்தை தர்மம் சொல்லிட்டு அவரை வச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரீரத்துல இருக்கிறதுக்கும் சரீர தர்மம் இருக்கிறதுக்கும் இது விட முடியாது. இப்போ சுகாச்சாரியர் கூட காற்று வஸ்திரம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு, சுவாமி ஜெயிச்சு அதெல்லாம் எடுத்திருக்காரு. அப்போ அப்படிலாம் இருந்தாலே நாங்கள் இருக்கலாமா அப்படின்னா, சரீர தர்மத்தை விட்டு அவர் உண்டு, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, அவர் நிதிரை முதலானதெல்லாம் கிடையாது. இந்த சரீரத்துல ஆகாரம் தூக்கம் முதலானதெல்லாம் இருக்கும்போது அப்ப அந்த தர்மத்தை விட முடியாது. சுகாச்சாரி அப்படின்னு அவர் சாப்பிட மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார், சரீரத்தை பத்தி கவலை கிடையாது, ஆத்மாவை பத்தி கவலைப்பட்டு சரீரத்தை விட்ட வராது. சரீர விரும்ப ஓடிக்கிட்டே தவிர அந்த தர்மம் எதுவும் அவர் குளிக்கவே மாட்டாராம். சுகாச்சாரி குளிக்காம ஆனா வாசனையோட இருப்பார் அப்படின்னா பார்த்துக்குவாரு. ஒரு உதாரணம், சின்ன உதாரணம், அவர் கட்டார் இருந்தாலே நமக்கு நாட்டை நமக்கே தாங்க முடியல. அப்போ அந்த மாதிரியாக சரீர அவர்கள் வந்து சரீர சம்பந்தத்தை அந்த தர்மத்தை எல்லாம் விட்டு இருந்தபடினால அவர்களெல்லாம் சந்தியாசனம் பண்ணலைனாலோ இல்ல வந்து குளிக்கலைனாலோ இதெல்லாம் தோஷமாகாது. அவர்களுக்கு கஷ்டம் இல்லாம இருந்தாலும் அதெல்லாம் தோஷமாகாது. ஆனா இவர் இப்படி வந்து ஒரு பண்ணவே அதை அவெல்லாம் எடுத்துட்டார். அயம் அவதாரான்னு ஆரஞ்சு பாகவதர் சொல்ற ரசசோ கொப்புளுக்கா அப்படின்னு, இதெல்லாம் புத்திமான மாற்றத்துக்காக பண்ண அவதாரம் இது அப்படின்னு அதுலேயே சொல்ற. அதான் கள்ள வேடம், அவர்களும் மோகிச்சு போகணும்னு ஒரு வேடத்தை எடுத்து அவளுக்கு பிடிக்காமல் சொல்லி அவர்களுடைய உள்ளம் பேதம் செய்துட்டு உயிரிழந்த உபாயங்களும் திரிபுரத்துக்கு மாத்திரம் சொன்னது அவர்களுக்கு உள்ளம் பேதம் செய்தார். இதே மாதிரி சிறசி கரதானேன விதானம் அப்படின்னா, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் நசித்து போகணும், பசுமாகணும்னு பஸ்மாசம் வரம் கேட்டான் தர்மசிவன்ட்ட. அவர் அழகா சொல்ற இந்த மாதிரியா ஒருத்தர் வரம் கேட்பார் அப்படின்னு, நான் யார் தலையில கை வைக்கிறானோ அவன் நல்லா இருக்கான், வரம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா ஏன் கேட்கல அப்படின்னா, பகவத் பக்தனாண்டா கேட்டுவா அவரே சொல்ற நாராயண பக்தர்னு விட்டேன். அவர் சொல்ற நாராயணி விட்டல எம்பெருமானுடைய பக்தராண்டா அப்படி கேட்டுவான், நான் யார் தலையில கை வைக்கிறானோ அவன் நல்லா இருக்கணும் க்ஷேமா இருக்கணும்னு கேட்டுவான். இந்த சிவனுடைய பக்தன் தானே அதனால இப்படி கேட்டாங்கிறாரு, இது சொல்றா சொல்றாரு. அப்போ வந்து கடைசியில வந்து பெருமாள் என்ன பண்ண,
பெருமாள் என்ன பண்ணாங்க ரெண்டு மூணு புறாக்கள் ரெண்டு மூணு இந்த மாதிரி இருக்கு. அதில் ஒன்று எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, பெருமாள் ஒரு ஸ்ரீ ரூபம் எடுத்துன்னு போனேன், அதை பார்த்தீங்கன்னா நோய்த்து போயிட்டான். உடனே நான் வந்து நம்ம விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீ வந்து விவாகம் பண்ணிக்கலாம் கேட்கல, நான் வந்து சேர்ந்து இருக்கலாம்னு கேட்டான். ரொம்ப சந்தோஷம், அதனால் ஒன்றும் இல்லை, நீ வந்து என்ன எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லா சுத்தமாக வா அப்படின்னா. சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நல்ல பயிலாக அப்படியே பண்ணி சுத்தமாக வரணும்னா உடனே என்ன இருக்கு கல்ல வச்சுட்டான் அப்படின்னு கேட்டு உடனே அவனே பசம் ஆயிட்டான் அப்படின்னு. அதனால மோகனம் இது, அவனை மோகனம் பண்ணுவதற்க உள்ளம் பேதம் செய்திட்டு உயிர்ந்த உபாயம். உள்ளம் பேதம் செய்திட்டுனா அவளே அறகுறையாக யாகம் எல்லாம் தவசம் எல்லாம் இருக்கும்போது அது மொத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமா பண்ணிவிட்டுன்னு அர்த்தம். உயிர்ந்த உபாயங்களும் வெள்ள நீர் சிறையான என்னுடைய வேறலாமை விளங்க நின்றதும் ஆற்றம் இல்லாமல் கங்கையை தலையிலே விட்டுக் கொண்டிருக்கிறவன் சிவன். வெள்ள நீர் அப்படின்னா வெள்ளம் தானே ஜலம் தானே, சமுத்திரமான ஜலத்தை அர்த்தம் பண்ணுவேன். சமுத்திரமான ஜலத்தை ஜடையிலே உடையவன் என்னிடை வேறலாமை விளங்க நின்றதும் எம்பெருமானையாகவே அவனை நினைச்சிருக்கான். எம்பெருமான் திருமணிகளை இடத்தை கொடுத்தான் அவனுக்கு, இல்ல தான் அவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்தான். ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டானா, சிவனையும் பெருமாளையும் பிரம்மாவையும் சமமாக வைத்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லும்படி எம்பெருமானை ஏற்பாடு பண்றான். இது லோகத்தில் இருப்பாலும் துணிச்சுட்டு இருக்காரு சொல்ற முடியும், லோகத்தில் இருப்பாலும் நிறைய பேர் துணிச்சுட்டு இருக்கா. இப்படி மும்மூர்த்திகளுமே ஒண்ணுங்கிறாளே, அரியும் சிவனும் ஒண்ணு அப்படிலாம் பிரசாரங்கள் எல்லாம் பண்றாளே அப்படின்னா, இப்படி பயிற்சி கேட்டமா இருக்கா? பிரமாணத்தை வச்சு பார்க்காம என்ன கேட்டா, இந்த காலம் மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சமமா இருக்கணும், அதுதான் வசந்தது அப்படின்னா சொல்லிட்டு இதை பார்த்தா எல்லாருக்கும் ஓஹோ அப்படிதான் வாசம் தான் அப்படின்னு சொல்லணும், நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டாமா, அப்படி சமாதானமா போக வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற கல்வியை இந்த மாதிரி சொல்லும்படி ஏற்பாடு பண்ணதே பெருமாள் தான். ஏன்னு கேட்டா பெருமாள் தான் சர்வசிரேஷ்டர், பெருமாள் தான் வந்து பிரம்மாவை படைத்தார், அந்த பிரம்மா தான் சிவனை படைத்தார், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், இல்ல சில கட்ட விசேஷத்துல பெருமாளை சிவனை படைத்தார் அப்படிலாம் இருக்கு. பிரம்மா எல்லாரையும் படைச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் இருக்கும்போது தான் ஒரு அவதாரம் எடுத்து அவனோட கூட உட்காந்துட்டான். அவ பாக்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஓ சிவனுக்கு ஒரு சமம், ஏன்னா விஷ்ணு அப்படின்னு ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவானை விஷ்ணு ரூபத்தை எடுத்துட்டு சிவனுக்கு சமமாக சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் சமமாக சிவனை கூட்டு நீ சம்மாரம் பண்ணுங்க, பிரம்மாவை கூட்டு நீ சிருஷ்டி பண்ணுங்க, நான் வந்து ரட்சணம் பண்றேன் அப்படின்னு நம்ம மூணு பேர் மூணு செலுத்து சொல்லலாம் என்ன ஓகேவா அப்படின்னா, அவ்வளோ ஓகே அப்படின்னு கேட்டால் பார்க்கும்போது நாங்கள் மூணு பேரும் மூணு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீ லோகத்தில் இருக்கோம்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல. அப்போ வெள்ள நீர் சடையானும் முன்னுடைய வேறலாமை விளங்க, எம்பெருமானை காற்றில் வேறுபட்டோம் ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். வந்து வேறலாமை அப்படின்னா எம்பெருமானே அவனுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறவழியால் சிவன் வேறு இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர், சிவன் மூலமாக பழகிதான் சம்ஹாரம் முதலானதெல்லாம் நடத்தி கொடுக்கிறார். பாகவதத்தில் என்னவரும் கேட்டா சிவனை படைச்சாரா, அதுக்கப்புறம் வந்து பிரம்மா என்ன பண்ணான்னு கேட்டா, முதல்ல பிரம்மா கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துங்க, பெருமாள் நீ வந்து ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பொறுப்பு. அதனால பிரம்மா என்ன பண்ற, முதல்ல ஜெகத் சிருஷ்டி யார் யாரை பண்றாரோ அவெல்லாம் கூட்டு நீங்க ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். அதனாலதான் பிரஜாபதி என்ன அப்படிதான் வந்தார், பிரஜாபதியோட கூட்டத்தையும் கூட்டு நீங்க ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அவ மூலமா ஜெகத் மேல மேல நிறைய பேரை படுத்து விடுறாங்க, அவளுக்கு பிரஜாபதி பேர் நவ பிரஜாபதி தச பிரஜாபதி தான் சொல்றது வந்து. அப்போ முதல்ல பிரம்மா என்ன பண்ணு, சிவனை தான் படைச்ச, முதல்ல சிவன் வந்து படைச்ச, ருத்ரன் பெயர் வச்சு அதுதான் இருக்கு, நீ சிருஷ்டி பண்ணுல சிவன் சில சிருஷ்டி பண்ணா, அதை பார்த்து பிரம்மாவே பயந்துச்சான், ஏன்னா ருத்ர கணங்கள் சிலதெல்லாம் சிருஷ்டி பண்ணேன் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, அதை பார்த்து பிரம்மாவே பண்ணி போரும் நீ சிருஷ்டி பண்ணது போரும் அப்படின்னா என்ன என்னதான் பண்றதுன்னு கேட்டால் சம்மாரம் பண்ணணும் அப்படி பாகவதத்தில் கதை இருக்கு. அதனால நின்னடை வேறலாமை விளங்க நின்றதும் அப்படின்னா எம்பெருமானே பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சிருஷ்டியை பண்ணி சிவனுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சம்ஹாரம் பண்ணி இதெல்லாம் பண்ற மாரி இவர்கள் பண்ற அளவு உள்ளுக்குள்ள பெருமானே அந்தரியாமையா இருந்து பண்ற அப்படின்னு. இன்னொன்று சாமானிய ஜனங்களுக்கு எல்லாம் கூட இவா எல்லாரும் ஒன்றுதான் வேற வேற கிடையாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடுவுல ஒரு அவதார் பெருமானே எடுத்து அவங்க தேசிய வரதராஜன் வந்து அதை சிலை சாதிக்கிறார்.
இந்த விஷயத்தை சாத்தோசி தத் சமதையா பதிதம் நட்சத்திரம் அப்படிங்கிற நீ நடுவுல பிரம்மாவுக்கும் இவருக்கும் நடுவில் நீ ஒரு அவதாரிக்கே மத்தியத்தில் சிவனுக்கும் நடுவில் சாத்தோசி தத் சமதையா அவளுக்கு சமமாக பிரசித்தமாயிட்டு கிடைச்சி இந்த லோகத்துல பதிதம் நட்சத்திரம் இது என்ன பெரிய ஆச்சரியம் நீங்க மீனா கூட கிடைக்கலையே நீ மீனாவோ ஆகையாவோ ஒருத்தர் பிறந்தாருன்னா அதுபோல அவளுக்கு சமமா பிறந்ததுமே இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற இந்த பெருமாடா அப்படிப்பட்ட பரபிரம்மம் சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லக்கூடிய பரபிரம்மாவை கடைசி சிவனுக்கு சமமா பிறந்தது அப்படின்னா பதிதன் நட்சத்திரம் மாயாவதேன மகராஜ சரீரன் தானே உங்களுக்கு தெரியவே சொல்லோக்கா அப்படின்னு சொல்றேன். அண்டாவது என்னை அபகரிக்கும்படியான அழகிய வேதத்தை கொண்டு திரிபுரத்திலே முக்கபடியும் அசுரரோரே சேர்ந்து வைதிக சிரத்தைகளை போக்கி அவர்களுக்கு பிராணஹானி பண்ணின விறகுகளும் கங்கையை சரித்தருந்தன் ததீனன் என்று பிரசித்தமாம்படி நின்றதும் ததீனன் சொல்ற அதான் அந்தரியாமைய பகவான் இருக்கிற அப்படின்னாலே எந்திரவானுக்கு அதீனன் என்று பிரசித்தமாம்படி நின்றதும் அப்படிங்கிற இன்னும் சொல்ல போனால் இங்க திரிபுர விற்பாந்தத்தை தான் சொல்றாரு. அதனால சிவன் திரிபுர சம்ஹாரம் பண்ணது கூட எம்பெருமானுடைய சகாயத்தினால்தான் அப்படின்னு புராணங்களிலேயே இருக்கு, வேதத்திலே இருக்கு. விஷ்ணு தேவன் தேரே துருவன் அவா தேவர்கள்லாம் ஒரு வில்லு ஒன்று தயார் பண்ணாலாம் இந்த திரிபுரத்தை எரிக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் வில்லு தயார் பண்ணான். அதில் போய் திரிபுரத்தை எரிக்கும்படியா அந்த வில்லு நுனியில யாரையாவது ஆவாகனம் பண்ணோம், வில்லு நுனியில் யார் வைக்கலாம்னு பார்த்தா நான் விஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திச்சார் நீர்தான் சரியானவர் அப்படின்னா இல்லை விஷ்ணு சரியில் வச்சுட்டார் அவரை தான் வந்து அவர் பிரார்த்திச்சு அவர் அவர் அங்கே இருக்க வச்சார். அந்த தேஜனம் அப்படின்னா அஸ்திரத்தினுடைய நுனிக்குள் அதுக்கு தேவன் கூர்மையான நுனிக்கு அதுதான் வந்து பிராமண போக்கடிக்கக்கூடியது அதில் போய் விஷ்ணு வச்சுட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணாருன்னா தேவர்களுக்கு சரி எல்லாம் ஆயிடுச்சு இதை பிரயோகம் பண்ண முடியும். அப்போ யாரை கொண்டு பிரயோகம் பண்ணுறதுன்னு பார்த்துச்சுன்னா அப்பதான் பெருமாள் வந்து சிவனை ஏற்பாடு பண்ணது. கை மாமசிஷ்யதி யாரு என்ன சிவனுக்கு பேர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சரி என்ன ருத்ரைக்கிய புருவன்னு என்ன ருத்ரோவை குரூரா அவரை சம்மாரம் பண்றவா இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுவார். ருத்ரன் தான் சம்மாரம் பண்றவார் அதனால அவருக்கே அது கிடையாது. பெருமாளுக்கு என்ன குழந்தோ ருத்ரன் சம்மாரம் மூர்த்தியான் அப்படின்னா சம்மாரம் பண்ற பெருமை அவருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தேவர்களோடு சேர்ந்து பெருமாள் தான் தீர்மானம் பண்ண சோஹோஸ்தி சோஹோபிரதி வரம் மிருகை அப்போ அவர் வரம் கேட்டார். நான் அதை பண்ணுறேன் ஆனால் எனக்கு கெட்ட பேர் வந்துட்டு இதை அங்கேருந்து சம்மாரம் பண்ணி ஒரே சம்மாரமூர்த்தின்னு பேர் வந்துட்டு அதனால அகம் ஏக பசு உண்ணாமதி பற்றிய சாநீதி எனக்கு பசுபத்தின்னு பேர் வேணும் அப்படின்னா பசுகளுக்கு பற்றியா இருந்து பசுபத்தின்னு பேர் வேணும். தஸ்மா ருத்ர பசு உணாமதிபதி ஏன்னா அவர் பிரஜாபதினு பிரம்மாவுக்கு பேர் இல்லையா இப்போ அவர் பிரஜாபதி நான் பசுபதி பிரஜாபசுன்னு இருக்கோ இல்லையோ ஆனால் பிரஜாபதி நான் பசுபதி எனக்கு பசுபதியும் பேர் வேணும் அப்படின்ட்டு சரி சொல்லிட்டு தேவர்கள்லாம் ஒப்புண்டு அவரை பசுக்களுக்கு பக்தியாக்கி அவர் பசுபத்தியும் பேர் வச்சார் அப்படின்னு வேதத்தில் கதை இருக்கு. அதனால அப்போ இவனுக்குள்ள அந்தரியாக இருந்ததும் எம்பெருமான் அப்புறம் ஒரு முகம் கழித்து அவருக்கும் அருவி இருந்து அரண் அயன் என உலகை தமிழ்த்தவனே அரண் அயன் என எம்பெருமானே இருக்கான். அப்போ புறவர் மூன்றெடுத்துன்னு சொல்லி அரண் அயன் என புறவர் மூன்றெடுத்து அரண் அப்படின்னு சொல்ற முடியுமா அந்த அரணாக எம்பெருமான் அந்தரியாமையா இருந்து இந்த காரியத்தை பண்ணான் அப்படிங்கிறது. அப்போ என்ன வேடிக்கை இருக்குன்னு பார்த்தானா அசுரல் அசுரர்களுக்குள்ள அந்தரியாமையா ஒரு காரியத்தை பண்ணார். அப்புறம் அங்க போய் உள்ளுக்குள்ளவே அவளுக்கு போய் சொல்லி ஒரு காரியத்தை பண்ணார். அப்புறம் வந்து அந்த அஸ்திரத்தில் நுனியில் இருந்தார். அது போல ஜீவனுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கின்றார். இத்தனை எந்த காரியம் பண்றாருன்னா அப்போ இந்த வைபவங்கள் பிரசித்தமாம் படி நின்றதும் இந்த வைபவங்கள் எல்லாம் உள்ள உள்குடைந்து எண்ணுயிரை உரிக்கி விடுமே என்னுடைய அந்த கரணத்தை உள்ளே குறைந்து ஸ்மரண சந்ததிகள் தோறும் ஒரு விஷயத்தை நினைச்ச திரும்பி அதுவே ஸ்மரணம் வராமலே இதை நினைத்து பார்த்தால் நினைத்து பார்த்தால் உன்னுடைய இந்த வைபவமே திரும்பி திரும்பி ஸ்மரணம் வராமல் என்னுடைய ஆத்மாவை உருக்கி உண்ணுகிறது திரவமாம்படி அதை உருக்குகிறது என்பதாக சாதித்தார். கள்ளவேடத்தை கொண்டு ஒரே புறம் உட்கவாரும் அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு கலந்த சுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிரண்ட உபாயங்களும் வெள்ளடையச்சடையானும் நின்னடை வேறலாமே விளங்க நின்றதும் உள்ளமுள் குறைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமே
குன்னமானவர் போனுக்கு ஆயர் உருப்படுத்த அடிசி நின்றதும் வண்ணமால் மழையை எடுத்து மழை காத்ததும் மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இறந்து மணந்த மாயங்கள் என்னும் போது என் நெஞ்சம் எரிவானை நிறைகொக்கும் நின்றே. மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்துக்கு வர திருப்பி ஏன்னா கிருஷ்ணாவதாரம் சொல்லாம இருப்பேன். மாயம்னு சொன்னாலே கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லி அப்புறம் மண்ணையும் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இறந்து மறைந்து மாயங்கள்னு சொல்லி இந்த பூமியை என்ன பாடுபடுத்தினார் திருமான். சகலமும் பூமிக்கு மொத்தமுமே எம்பெருமான் தான், எல்லாமே படைத்ததிலேருந்து ஆரம்பித்து மொத்தமும் எம்பெருமான் தான். அந்த விஷயத்தையும் அடுத்த பாட்டுல சொல்ல போற, அதை நம்ம அப்போ அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.